Asmadgurubhyo Namaha. கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளின் பிரபாவங்களும் பெற தலைப்புல இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர் உபன்யாசம் நிகழ்த்தி வருகிறோம். நேற்றைய உபன்யாசத்துல பரத்வாஜ மகர்ஷியினுடைய சரித்திரத்திலே சிலவற்றை அனுபவித்தோம். மேற்கொண்டு அவருடைய பிரபாவங்களை அனுபவித்தோம். பரத்வாஜர் சகல வேதங்களையும் கசடர கற்று தேர்ந்த ஒரு அதி அற்புதமான மகர்ஷி. இவர் எந்த இடத்திலே வாழ்ந்தார் என்பது ஸ்பஷ்டமாக எங்கேயும் சொல்லப்படவில்லை என்பது உண்மையே. ஆனால் இவரை யமுனா நதிக்கரையிலே வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதற்கு ஒரு பிரமாணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவர்களைப் போல இவரும் ஸ்ரௌத சூத்திரமும் கிரகிய சூத்திரமும் அருளி செய்திருக்கிறார். இவருடைய கிரகிய சூத்திரத்திலே சீமந்தோன் நயன பிரகரணத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை பிராமணால் சீமந்தம் பண்ணும் போது இன்று வரைக்கும் அதை தவறாம சொல்லுகிறார்கள். அதில சோம ஏவனோ பிரஜேத்யாஹு பிரம்மணி பிரஜா புவிருத்த சக்ர ஆசீனாஸ் தீரேணய முனே தவன்னு சொல்றார். இப்ப கூட நாம சீமந்தத்துல அந்தந்த நிவிதேசத்துக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன நதி இருக்கோ அதை சொல்லி சொல்றதுங்கிறது வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. தாங்கள் எந்த ஊரிலே வசிக்கிறார்களோ அந்த ஊர் எந்த ஆற்றினுடைய கரையிலே இருக்கிறதோ அந்த பேரை சொல்லி சொல்லுவார். அதாவது சோமயேவனோ ராஜேத்யாஹு பிரம்மணி பிரஜாஹா விருத்த சக்ர ஆசீனாஹ தீரேண கங்கே தவ காவேரி தவ அப்படின்னு அவரவர்கள் வசிக்கும் ஊரை அந்த நதியை குறிப்பிட்டு சொல்றதுங்கிறது இன்னி வரைக்கும் வழக்கமா இருக்கு. இந்த கிரகசூத்திரத்துல சீமந்தோன் நயன பிரகரணத்துல இந்த ஸ்லோகத்தை பரத்வாஜர் குறிப்பிட்டிருக்கிறதுனால அவர் யமுனா நதி தீரத்திலே வாழ்ந்தார் என்பது தெரிகிறது. ஆனா மகர்ஷிகள் எல்லாருமே தமது மிக நீண்ட ஆயுட்காலத்திலே ஒரே இடத்துல இருந்தாங்கிறதே இல்லை. பல இடங்களிலே பல காலம் வாசம் பண்ணியிருக்கார். விஸ்வாமித்ரர் நானா திசைகளிலும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வசிக்கலையா? அதே போல இவரும் பற்பல தேசங்களில் காடுகளில் நதி தீரங்களில் நீண்ட காலம் வசித்திருக்க கூடும். இந்த கிரகசூத்திரன் சமயத்திலே யமுனா தீரத்திலே வசித்திருக்கிறார் என்பதுதான் தெரிய வருகிறது. அயோத்தி நகரின் சமீபத்தில் உள்ள ஒரு காட்டிலே வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் நீண்ட காலம் வாசம் செய்தார். அதை இவரது இருப்பிடமாக சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இவர் தாமே யமுனா நதிக்கரை குறிப்பிட்ட ஸ்லோகம் சொல்லியிருக்கிறபடியினாலே யமுனைக்கரையில் வாழ்ந்தவர்கள்
எழுபத்தேழில்தான் இவர் வாழ்ந்தார் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு முடிவான தீர்ப்பு. பல நூற்றாண்டு காலம் பற்பல மகரிஷிகளிடம் சிஷ்யராக இருந்து அரும்பாடுபட்டு இவர் கற்ற கல்வியை ஒரு சாதாரணமாக நாம் மதிப்பிடவோ அளவிட்டு சொல்லவோ முடியாது. பிறவியினால் வந்த பெருமை, அங்கீரசனுடைய வழித்தோன்றல், தன்னுடைய சுயமாக தான் பண்ண தவத்தினாலே அடைந்த மகிமை, இதெல்லாம் ஒரு பக்கம். தான் பிற ஆச்சாரியர்களிருந்து இவற்றையெல்லாம் கருத்தூன்றி கற்றாரோ அதை பற்பல தன்னுடைய மாணாக்கர்களுக்கும் கற்பித்தார். இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்றதான வித்யா சம்பிரதாயங்களில் பலவற்றில் இவர் குரு பரம்பரையின் பின்னணியில் வீற்றிருப்பது நிச்சயம் தெரிகிறது. நூல் வடிவத்திலே பலவற்றை இயற்றி பிற்காலத்தவருக்கு இவர் சாஸ்வதமான ஒரு பேருதவியை செய்திருக்கிறார். பாரத்வாஜ சீக்ஷா, பாரத்வாஜ சம்ஹிதா, பாரத்வாஜ சூத்திரம் ஸ்லோகம், பாரத்வாஜ ஸ்மிருதி, இப்படி பல நூல்கள் இவரால் இயற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் இது இவர் பெயரிலேயே வழங்குகிறது. மற்ற வேதங்களை கற்றவராக பரத்வாஜர் இருந்தாலும் யஜுர்வேதத்துக்கே இவர் சௌதஸ்தூத்திரம் பண்ணியிருக்கார். இந்த காரணத்தை வச்சு ஆராய்ச்சி பார்த்தோம்னா வேதங்களிலே விவஸ்தை பண்ணி கொண்டு ஒரு வரையறைப்படுத்திட்டு அந்த காலத்திலே இவர் யஜுர்வேதத்தை தமதாக கொண்டிருக்கலாம், அல்லது வேறு பல காரணங்களும் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆயுர்வேதத்திலே இவருக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்தானம் இருக்கு. ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் மூன்றாவது துவாபர யுகத்தில் வேதவியாசர் தோன்றி வேதங்களை தொகுப்பது வழக்கம். வேதவியாசர் என்பது ஒரு அதிகார பீடத்தின் பெயர். இப்போதைய வேதவியாசர் கிருஷ்ணத்வைபாயனர், பாதராயணர், பாராசரியர் என்றெல்லாம் அழைக்கப்படும் அந்த பகவான் வியாசர் வசிஷ்டருடைய வம்சத்திலே வந்தவர். பன்னிரெண்டாம் சதுர்யுகத்தில், அதாவது மூன்றாவதான துவாபர யுகத்திலே பரத்வாஜர் தான் வேதவியாசராக இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. இவ்விதம் இவர் வேதத்துக்கு இந்த சாஸ்திரங்களை பயிலும் மாணாக்கர்களுக்கும் இவர் ஆற்றிய தொண்டு மிக உன்னதமானது, அபாரமானது, எப்பொழுதும் யாராலும் மறக்க முடியாத ஒன்றாகவே இன்று வரை திகழ்கிறது. விருந்தினரை தெய்வமாக மதித்து பூஜிக்கும் வழக்கம் நம் பாரத தேசத்திலே தொன்று தொட்டு இருந்து வருவது. அதிதி தேவோ பவ என்று உபனிஷத்தை இதை சொல்லுகிறது. அதில் பரத்வாஜ முனிவர் மற்ற ரிஷிகளையும் சாதாரண மக்களையும் விஞ்சிவிட்டார் என்றே சொல்ல வேணும். யாராவது சிறந்த முறையிலே விருந்தினரை உபசரித்தால் அதை புகழ்ந்து சொல்லுபவர் பரத்வாஜாதித்யம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு.
இராமாயண வரலாற்றிலும் இரண்டு முறை இவரது விருந்தோம்பும் முறையானது மிக நேர்த்தியாக வால்மீகியாலே பேசப்பட்டிருக்கிறது. அயோத்தியா காண்டத்தில பரதன் ராமனை நாட்டுக்கு திரும்ப எப்படியாவது அழைத்து கொண்டு போய் அவனை ராஜாவாக ஆக்க வேணும் அப்படின்னு தசரதனுடைய பிரதானமான மூன்று மனைவிமார்கள் மற்றும் வசிஷ்டர் சுமந்திரர் போன்ற மகான்கள் அனைவரும் பெரும் திரளாக ஒரு பெரும் படையுடன் ஜனத்திரளுடன் கூட சித்திரகூட மலையை நோக்கி வந்து கொண்டிருந்த சமயம் அது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த இடத்தை நாம் கருத்தூன்றி படித்தால் பரத்வாஜருடைய அருமை பெருமைகள் நமக்கு நன்கு புலப்படும். வால்மீகி முனிவர் விருந்தின் முடிவில் விருந்துண்ட மக்களின் வாயார் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறார்னு பார்க்கணும். நைவ அயோத்தியாம் கமிஷ்யாமஹா நச்சயாசியாம தண்டகாமி. நாங்கள் அயோத்திக்கும் வரவில்லை, தண்டகாரண்யத்துக்கும் போகவில்லை, இந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்திலேயே ஸ்திரமா தங்கி விடுறோம்னு சொன்னாலும் அப்படின்னா அந்த விருந்தோம்பல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்க. பரதனோட வந்தவா இப்படி சொன்னான்னா என்ன, வசிஷ்டருக்கோ சுமந்தரருக்கோ இல்ல தசரதனுடைய பத்தினிகளான கௌசல்ய சுமத்திர கைகைக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையாவெல்லாம் ஏன் சொன்னான் அப்படின்னா, தண்டகாரண்யத்திலே இருக்கும் ராமனை திரும்பி அழைத்து செல்வதற்காக நாடு நகரமும் வீடு வாசலும் உற்றார் உறவிலும் சொத்து சுதந்திரமும் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதன் பின்னாலே வந்த அந்த அயோத்தியா வாசிகள் பரத்வாஜ முனிவருடைய அற்புதமான அந்த விருந்திலே அப்படியே ஊறி தெளிச்சு போய் தாங்கள் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், என்ன குறிக்கோளுடன் வந்தோம் என்பதை கூட மறந்துவிட்டு இப்படி சொல்கிறார்கள் என்றால், அப்பொழுது அந்த பரத்வாஜனுடைய விருந்தோம்பல் எவ்வளவு சிறந்ததாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவருடைய விருந்தோம்பலான அதிதி பூஜையினுடைய இரண்டாம் பகுதி யுத்த காண்டத்தில் வரும் ஒரு நிகழ்ச்சி. அயோத்தியா காண்டத்தில் வந்த அதிதிகள் மனுஷர்கள், யுத்த காண்டத்திலே இலங்கையிலிருந்து ராமன் சீதை லக்ஷ்மணன் இவர்கள் பெருந்திரளாக ஒரு பெரிய வானர சைன்யத்துடன் அயோத்தி மாநகருக்கு திரும்பிய சமயம் அது. இவருடைய அதிதிகள் குரங்கு வகையை மிகவும் அதிகமாக சேர்ந்தவர்களாக இருந்தது ஓர் அதிசயம். இலங்கையிலிருந்து ராமன் புஷ்பகுமானத்தில் அவசர அவசரமாக அயோத்திக்கு திரும்பி பறந்து போயின்றிருக்கான். விமானத்தின் வேகத்தை கண்டு பொறாமை கொண்டாற் போலே வானர் சைன்யத்தை சேர்ந்தவாளும் தரையிலும் ஆகாசத்திலுமா மாறி மாறி போட்டிண்டு குதிச்சுண்டு தாவிண்டு பறந்துண்டு ஓடி வரா. அண்ணா துவாம் பிராபயிஷ்யாமி என்று விபீஷ்ணாழ்வான் சொன்னதை கேட்டு லங்கையில கொஞ்ச நேரம் தாமதிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டான் ராமன். பரதனிடம் சொல்லி வந்த திடு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போறதே, அதற்குள் ராமன் பரதன் முன்னே தோன்றியாக வேண்டும், தவறினால் என்ன நடக்கும், பெரிய விபரீதம் அல்லவா, அவன் அக்னி பிரவேசம் பண்ணுவானே, அதனால தன்னுடைய புஷ்பக விமானத்தினுடைய வேகத்தை கூட ஸ்ரீராமபிரான் நம்பவில்லை. சிறிய திருவடியான அனுமானை முன்னாலே போய்
பரதனிடம் தன் வருகையை தெரிவிக்குமாறும் அவன் வேறு ஏதாவது ஒரு அனர்த்தத்தை தனக்கு விளைவித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் அனுமான அனுப்பினார் ஸ்ரீராமபிரான். இதெல்லாம் ஒரு முஷ்டீபு, ஒரு முன்னேற்பாடுதான். தானே நேரில் குறிப்பிட்ட காலத்தில் போய் நின்றால்தான் பரதனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை நன்கு அறிவான் ராமன். நடுவழியில எங்கேயுமே இறங்கல. ஆனா இவ்வளவு அவசரத்தையும் அடக்கி கொண்டு பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துல புஷ்பக விமானத்தை இறங்கும்படி கட்டளையிடுறான். அங்கே போய் பரத்வாஜ ரிஷிய ராமன், லக்ஷ்மணன், சீதை, விஷ்ணு எல்லாரும் சேவிக்கிறார். ராமனுக்கு பரத்வாஜரிடத்துல அவ்வளவு ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்தது இதுலேயும் தெரிகிறது. ஏன் பரத்வாஜ முனிவருக்கு மட்டும் ராமனிடத்திலே அதற்கு ஈடான அன்பு இல்லையான்னு நிச்சயம் உண்டு. பரதனை பார்த்து இவ்வளவு பெரிய சேனையுடன் வந்திருக்கிறாயே, ராமனுக்கு தீங்கு நினைந்து வராமல் நல்ல எண்ணத்துடன் தான் செல்கிறாயா என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கேட்டான் புகன். பரத்வாஜ முனிவரும் கூட மாசற்ற ராமனுக்கு தீங்கிழைக்க நீ நினைக்கவில்லையே என்று அதே கருத்தில் கேட்டுவிட்டார். இப்படி அளவிட முடியாத அன்பும் பக்தியும் இரு தலையிலும் பெருகி ஓடியது. பரத்வாஜ ரிஷி மேலே ராமனுக்கு மட்டற்ற மரியாதை அன்பு. அதே மாதிரி ராமன் பேரிலேயும் பரத்வாஜ மகரிஷிக்கு நல்ல பிரீதி. இப்படிப்பட்ட அந்த ரிஷியை தான் அவருடைய ஆசிரமத்துக்கு மேலே போறதுக்கு விருப்பப்படலை. அதனால கீழே இறங்கி அவரை சேமிச்சு அவருடைய ஆசீர்வாதத்துடன் போகணும்னு நினைச்சார் ராமர். இதை தவிர இன்னொரு காரணமும் இங்கே இருக்கிறதா சொல்றார். தண்டகாரண்யத்தில் இருக்கிற முனிவர்கள் எல்லாருமே ராமனுடன் அலே அலாதியான பிரியமும் அன்பும் கொண்டவர்கள். ராமனும் அவர்களிடத்தில் அப்படியே. முனிவர்கள் எவரும் ராமபக்தியில் பரத்பாஜருக்கு குறைந்தவர்கள் இல்லை. வேறொரு காரணம்தான் ராமனை பரத்பாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் மட்டும் இறங்க செய்தது. பரத்பாஜ முனிவருடைய விருந்தோம்பல் குணம்தான் குரங்கினங்கள் சமுத்திரம் போல பாட்டு படபடையா பின்னால வருது. இவற்றையெல்லாம் அந்த பரத்பாஜ முனிவர் மட்டுமே அவர்களை சரியாக விருந்தோம்ப முடியும் என்று ராமன் நினைத்ததனாலே அங்கே இறங்கினார். குரங்குகளுக்கு இயற்கையான உணவு காய்கறிகளே, இவை காட்டில்தானே ஏராளமாக கிடைக்கும். அதற்காகத்தான் அந்த பரத்வாஜ தங்கியிருந்த காட்டுல அவர் இறங்கினார். இதுல பரத்வாஜ முனிவர் இதுல என்ன பண்ணணும், மரத்தில் உள்ள காய்கறிகளை பறித்து உண்ண குரங்குகளுக்கு யாராவது உபதேசம் பண்ண முடியுமா? ராமனது விருப்பம் அசாதாரணமா இருந்தது. இயற்கையாக ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு பருவத்தில் பூத்து காய்த்து பழிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அகாலமாக இருப்பதை காரணமாக கொள்ளாமல் சகல விதமான அந்த விருட்சங்களும் பழுத்து குலுங்க வேணும் என்பது அவனுடைய ஆசை. அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் இறங்கினார். எதிர்பார்த்தபடியே நடந்தது. இந்த குரங்கு கூட்டங்கள் மெய்மறந்து மரங்கள்ல பாஞ்சு பாஞ்சு தூவி தூவி விளையாடி பழங்களை பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தது. இயற்கையே ஜெயிக்கும் ஆற்றல் தவத்துக்கு உண்டு. தவத்தினுடைய மகிமையினால்தானே சீதைக்கு அக்னி பிரவேசத்தின் போது நெருப்பு சுடாமல் இருந்தது. அந்த மாதிரி பரத்வாஜருடைய தபோ மகிமைக்கு கட்டுப்பட்டுதான் அந்த காட்டில் உள்ள அனைத்து
அனைத்து மரங்களும் அது அகாலமாக இருந்தாலும் பழுத்து குலுங்கின. பரத்பாஜருடைய ஆச்சாரியர் வால்மீகி, அவருடைய சிஷ்யர் தான் பரத்பாஜர். ஆச்சாரியனே சிஷ்யனுடைய குணங்களில் ஈடுபட்டு புகழ்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மகோன்னதமான ஒரு நிலைமை. சிஷ்யனை ஆச்சாரியன் புகழ்ந்தால் சிஷ்யனுக்கு தலைகனை ஏறிவிடும், அகங்காரம் மமகாரம் எல்லாம் வந்துவிடும். அதனால சிஷ்யனை அவ்வளவு வசத்தியா ஆச்சாரியால் சொல்லிக்க மாட்டான். அவன் எவ்வளவுதான் சிறப்புற்றவனாக இருந்தாலும் சரி, ஆனா இதையெல்லாம் மீறி ஆச்சாரியரான வால்மீகி தன்னுடைய சிஷியனான பரத்வாஜரை அப்படி கொண்டாடுறாருன்னா அது அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை தாண்டி அவர் மேல இருக்கிற ஒரு நன்மதிப்பு அப்படின்னு நாம கொள்ள போகணும். இப்படி இந்த பரத்வாஜருடைய மகிமை கேவலம் சொற்களுக்கு ஒரு காலம் அடங்காது. பாரில் பாதி பரத்வாஜம் என்பது ஒரு பழமொழி. சீமேல பாதி சீவத்வம், பாரில பாதி பரத்வாஜம் சொல்லுவார். இப்ப இந்த பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிராமணால இன்னைக்கும் நாம பார்க்கிறோம். சிவசுகோத்திரமும் ரொம்ப நிறைய எண்ணிக்கையுள்ள பிராமணர்களை கொண்டது. ஆனா சிவசுகோத்திரத்துக்கும் இந்த பரத்வாஜ கோத்திரத்துக்கும் இயற்கையிலேயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சிவசுகோத்திரத்துல இருக்கிறவா பெரும்பாலானவர்கள் எதிர்வேதிகளாக இருப்பார்கள். ஆனால் பரத்வாஜ கோத்திரத்துல இருக்கிறவா பார்த்தா ரிக்வேதிகளும் நிறைய இருக்கா, யஜுர்வேதிகளும் இருக்கா. இந்த ரெண்டு பேரை காட்டிலும் சாமவேதிகள் இன்னும் நிறைய இருக்கா. அப்போ ஒரு 10 பரத்வாஜ கோத்திர பிராமணோத்தவர்களை பார்த்தோம்னா அதுல 6 பேர் சாமவேதிகளா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு எல்லா வேதத்திலேயுமே இவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கா. அதனாலதான் இத்தனை கோத்திரத்துல வாழ்த்தா அந்த ஒரே கோத்திரமான பரத்வாஜ கோத்திரத்துல இத்தனை வேத அவங்களுக்கு ரிங்கியஜுர் சாமங்கிறது இருக்கால இதிலிருந்தே அவர் வேதத்தில எவ்வளவு வசந்ததான இடத்துல இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது. இவ்வளவிலே நாம் பரத்வாஜருடைய சரித்திரத்தை தலை கட்டி கொண்டோம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் முதலிலே அத்ரிமா முனிவரிடம் தொடங்கி தொடர்ச்சியாக பிருகு மகரிஷி, அங்கிரஸ் மகரிஷி, குஸ்ஸர், கௌதமர், பரத்பாஜர், இப்படி 6 மகரிஷிகளுடைய சரிதத்தை அவருடைய கோத்திரங்களுடைய மகிமையை அனுபவிப்போம். இதுல இந்த அங்கிரஸ் மற்றும் பிருகுனுடைய பரம்பரை இருக்கு, அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. மேலும் வசிஷ்டர், அவருடைய பிள்ளையான சக்தி, சக்தியின் பிள்ளையான பராசரர்,
பராசரன் குமாரரான வியாசர், வியாசருடைய குமாரரான சுகர், இது ஒரு வசிஷ்டருடைய பரம்பரை. கஷ்யபர், சௌனக மகரிஷி, வைசம்பாயன மகரிஷி, அகஸ்தியர், திரசதியூன்னு, அது ஷடமர்ஷ்ணர்னு அவருக்கு இன்னொரு பேர், அதுதான் ஷடமர்ஷ்ண போத்திரம், நாரதர், வால்மீகி, நைத்ருவர், இவர் தான் நைத்ருவர் கோத்திரத்தினுடைய பிரவர்த்தகர், விஸ்வாமித்திரர் அல்லது கௌசிகர், இதுதான் கௌசிக கோத்திரத்தினுடைய இது, சாவேதசர், கௌண்டில்யர், இப்படி நிறைய முனிகள். நாம இந்த சரிதங்களை சொல்லும்போது விட்டுட்டோம். இவர்களை பற்றி கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது இன்னொரு காலத்திலே நமக்கு அவகாசம் கிடைக்கும் போது அவர்களுடைய சரித்திரத்தையும் சிறிது ஆராய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தொடர் உபன்யாசத்தை தலை கட்டி கொள்கிறேன். இதுல இந்த மாதிரியான ஒரு அருள் பொக்கிஷமான முனிவர்களை பற்றியும் ரிஷிகளை பற்றியும் அவர்கள் சார்ந்த கோத்திரங்களை பற்றியும் அந்த வம்ச பரம்பரை எப்படியெல்லாம் வந்ததுன்னு மற்றவாளுக்கு ஒரு புரிதலை தெரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்த ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதாச்சார சுவாமிக்கு அடியேனுடைய நன்றி பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறது. கவிதா கீரசிம்ஹாய கல்யாண குருசாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.